இப்படி ஒரு வியூ உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர். தமிழ்நாட்டில் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் இவ்வளோ அதிகம் பவுண்ட்ரி ஷேர் பண்ணல. இந்த டிஸ்ட்ரிக்டோட சென்டரில் நீங்கள் ரீச் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த சவுத் இந்தியாவில் பழமையான கட்டுமானங்களில் ஒன்று உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இதுதான் ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் பார்க்க போகிற டெம்பிள் தாயுமான சுவாமி டெம்பிள். இந்த கோவிலுக்கு தாயுமான சுவாமின்னு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது நான் சொல்கிறேன். இந்த கோவில் ட்ரிச்சியோட ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க் கூட. ராக்ஃபோர்ட் டெம்பிள் தான் இந்த டெம்பிளோட பேர். இது மெயின்டைன் பண்ணுறது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. தாயுமான சுவாமி டெம்பிள் விசிட் பண்ணுற டிவோட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ட்ரிச்சியில் இந்த ஃபேமஸ் லேண்ட்மார்க் இன்னும் நிறைய டிவோட்டிஸ் விசிட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த பார்க்கிங் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். தாயுமான சுவாமி டெம்பிள் நிற்கிற பாறை 3.8 பில்லியன் வருஷம் பழக்கம் இருக்குது, அதாவது ஹிமாலயன் மவுண்டனை விட பழமையானது. இந்த மலைக்கோட்டையில் 3 ஹிந்து கோவில் இருக்குது. மாணிக்க விநாயகர் கோவில் கீழே, தாயுமான சுவாமி கோவில் நடுவில், உச்சி பிள்ளையார் கோவில் மேலே. இந்த கோவில் 237 அடி உயரத்தில் இருக்குது. ஸ்டேப்ஸ் ஏறும்போது உங்களுக்கு இந்த சைட் டோர்ஸ் வழி நல்ல வியூ பார்க்கலாம். டோட்டலாக 437 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ராக்ஃபோர்ட் டெம்பிளில். இந்த பெயிண்டிங்கில் ஒரு கதை இருக்குது. ரத்னாவதின்ற ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்களோட பிரசவத்துக்கு அம்மா கிட்ட வர சொன்னாங்க. ஆனால் காவேரி ரிவரில் ஃப்ளட் ஆனதுனால அவங்களுக்கு வர முடியும். ரத்னாவதி சிவ பகவானை ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களோட பக்தியை பார்த்து சிவ பகவான் அவங்களோட அம்மா ரூபத்தில் வந்து சுக பிரசவம் நடத்தினாங்க. ஃப்ளட்டு முடிஞ்சா ரத்னாவதியோட அம்மா வீட்டுக்கு வந்தப்போ தான் பிரசவம் நடத்தினது சிவ பகவான்னு தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து சிவ பகவான்னு தாயுமான சுவாமின்னு பேர் வந்தது. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டா சுகப்பிரசவம் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகிற வழிதான் இது. கோவில் நிற்கிற அந்த பாறையில் கண்ணாடி தயாரிக்க யூஸ் பண்ணுற குவாட்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுற ஃபெல்ஸ்பார் இருக்கு. இதுதான் உச்சி பிள்ளையார் கோவில். ராக்ஃபோர்ட் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் டைம் சூஸ் பண்ணுங்கள். கோவில் ஓப்பனிங் டைம் 6 AM to 8 or 8:30 PM. நீங்கள் இப்போ பார்க்குற வியூ ஸ்ரீரங்கம் டெம்பிளோடது, அப்புறம் காவேரி ரிவர். ராக்ஃபோர்ட் டெம்பிள் டாப் வந்து உங்களுக்கு ட்ரிச்சியோட என்டையர் வியூ கிடைக்கும். லார்ஜஸ்ட் விஷ்ணு டெம்பிள் இன் த வேர்ல்டு, அங்கோர் வாட்டர் ஸ்ரீரங்கம் டெம்பிளான்ற ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணியிருக்கேன், ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஈவினிங்கில் நல்ல காற்றும் இந்த மாதிரி ஒரு வியூவும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் ராக்ஃபோர்ட் வருவீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.